வணக்கம், இது லத்தாவின் கதை நேரம். கதை நேரத்தில் இன்றைக்கி எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்களோட நான்கு சுவர்களுக்கு நடுவில் அப்படிங்கிற கதையை நான் படிக்க போகிறேன். கதைக்குள்ளே போகலாமா? நீங்கள் இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேண்டாம், உங்கள் சம்பளத்தை கணக்கு பார்த்து வாங்கிட்டு போங்க, ஹெட்மாஸ்டர் வரதராஜன் சொல்லிவிட்டார். ஏன், என்ன காரணம்னு நான் கேட்கலை. இதை வேற நான் கேட்டு அவர் வேற சொல்லணுமா? அதான் ஏழாவது படிக்கிற சுப்புனி கூட சொல்கிறானே, நான் 40 வயசு மகாதேவங்கிறனா அந்த ஸ்கூலில் 11வது வகுப்பில் படிக்கிற மைதிலியோட தொடர்பு வச்சிட்ருக்கேன்னு. விதி ஐயா விதி, இல்லைன்னா 15 வயசு மைதிலியை என்னோட சேர்த்து முடிச்சு போட இடம் கொடுக்கும்படி நேருமா? மைதிலி, என்னை மன்னிச்சுக்கோ. நீயோ நானோ சொன்னால் இனிமேல் யாரும் நம்ப போகிறதில்லம்மா. ஏன்னா உன்னோட அம்மா மாமா எல்லாருமே அந்த பிரயோகத்தை, அதான் நான் உன்னை இந்த வார்த்தை பிரயோகத்தை அலங்காரம் பண்ணி தேரில் ஏற்றி தெரு தெருவாக ஊர்வலம் அனுப்பியிருக்கா. நான் வெயிலை மறைக்க தலையில் கர்ச்சீப்பை சுற்றி கொண்டு சைக்கிளை வேகமாக மிதிக்கிறேன். வீட்டு வாச நடையில் சைக்கிளை வச்சு ஸ்டாண்டை போடுறதுக்குள்ளே எதிர அலமேல வந்துட்டா. தலைவிரி கோலமா, சிவந்த கண்ணும் சிந்திய மூக்குமா என்னை பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. ஆரம்பமே பெரிய பிரலாபமாக தான் இருக்குது. நிச்சயம் இது இப்போதைக்கு முடியாது, நான் குளிக்கிறதாவது. பேசாமல் கொல்ல பக்கம் போய் கிணத்து தண்ணியை முகத்தில் சில்லுன்னு 2 தடவை அடிச்சுண்டு சாப்பிட வந்து உட்காடுறேன். தட்டை எடுத்து வச்சுட்டு உட்காந்து 15 நிமிஷம் ஆறுது இவள் வரல. வரமாட்டா. வாசப்பக்கம் ரூமில் 2 பக்கமும் 2 புத்திர ரத்னங்களை கட்டிண்டு அவிழ்ந்து தொங்குற தலைமையிறை கூட அள்ளி முடிஞ்சுக்காமல் உட்காந்து அழறா. நான் இருக்கிறதே 4 போர்ஷன் வீட்டில் வாசப்பக்கம் இருக்கிற முதல் போர்ஷனில். போகிறவாலும் வரவாலும் எங்கள் அழகான சாம்ராஜ்யத்தை தாண்டிண்டு பார்த்துட்டு தான் போகணும். இப்போ கேட்கவே வேண்டாம், நாயர் வீட்டுக்காரி அதான் இவளோட அத்தியந்த ஸ்நேகிதி. ஒரு தம்ளரில் எதையோ மூடி மறைச்சி கொண்டு வந்து இவள் உதட்டில் திணிக்கிறா. இவ இன்னும் பெருசாக குரல் எடுத்து அழறா. அலமேலோ சாதம் போடவா, அலமேலோ. அவள் பரபரன்னு ஆவேசத்தோடு எழுந்துட்டு வரா. வெங்கலப்பான சாதத்தை அப்படியே கொண்டு வந்து நக்குனைய முன்னாடி என்னமோ ஐயனாருக்கு முன்னாடி பொங்கப்பானையை கொண்டு வைக்கிற மாதிரி வைக்கிறா. சரி சரி போடு. போடுறேன், முதல்ல என் மண்டையை போடுறேன், அப்புறமா சோத்தை நீங்களாவே போட்டுக்கோங்க. இல்லைனா மைதிலி அவளை விட்டு ஊட்டி விட சொல்லுங்கள். ஒரு ஆட்டம் ஆடி நிறுத்துறா அவ. நான் பேசாமல் தட்டை எடுத்து அலமாரியில் கவிழ்த்து விட்டு எழுந்து துண்டை உதறி தோளில் போட்டுட்டு கிளம்புறேன். எங்கே போகிறேள்? இங்கே எங்களையெல்லாம் தனியாக தவிக்க விட்டுட்டு ஒரேடியாக அங்கே போயிடலான்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் போகல. வாசகதவை தாப்பா போடுறீ சாந்தா. மரமாட்டம் நின்றுருந்த என் பெரிய பொண்ணை அதட்டுறேன். அவள் தாழ்பாளை போட்ட அப்புறம் அலமேலுவோட கையிரண்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு அவள் மனசில் மூளையில் ஏறும்படியாக நிதானமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இந்த பார் அலமேலோ, இது குழந்தைங்க மேலே சத்தியமாக இது வரைக்கும் நான் தப்பு தண்டாவாக எந்த காரியமும் பண்ணினதில்லை. நீயே யோசிச்சுப்பார் என் வயசு என்ன, அவ மைதிலி வயசு என்ன, நம்ம சாந்தாவோட கிளாஸ்மேட்டடி அவ. இதை சொல்கிறப்பவே எனக்கு தொண்டை கமர்றது கரகரக்கிறது. பின்ன எதுக்கு அவள் வீட்டுக்கு தினம் ராத்திரி போகிறேன்? இதுக்கு எங்கிட்ட பொய் வேற, செட்டியார் வீட்டில் கணக்கு எழுதுறதா? இதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் தவிக்கிறேன். எதிர்த்த போர்ஷன் பின்னாடி பக்கத்து போர்ஷனில் இருக்கிற ஜன்னல் கதவு இடுக்கு எல்லாத்துக்கும் திடீர்னு ஏகப்பட்ட கண்கள் முளைச்சிருக்கிறத பார்த்துட்டு வெளியில் வரேன். இவளோட வார்த்தை சூடு தாங்காமல் என் முகத்தில் வியர்வை ஆறாய் பெறுகிறது. துண்டால முகத்தை அழுத்த தொடச்சுட்டே நடைய கட்டுறேன். மைதிலியோ நானோ கதறி கதறி சொன்னால் கூட, கற்பூரத்தை கொளுத்தி வச்சு அனுப்பிச்சா கூட யாரும் நம்ப போகிறதில்ல. அலமேலுவே கேட்குறாளே, என்னை கல்யாணம் பண்ணிட்டு 17 வருஷமாக குப்பை கொட்டுற அலமேலுவே கேட்குறாளே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? வாஸ்தவமாக இந்த மைதிரிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏப்ரல் 15ஆம் தேதி சாயந்தரம் பசங்க எல்லாரும் அவாவா அவிழ்த்து விட்ட மாடு மாதிரி எங்கேயோ போயிட்டதுனால நானே ஹோட்டலுக்கு போய் 2 ஊத்தப்பத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ஹோட்டல் மேனேஜரோட தலைக்கு மேலே மாட்டியிருந்த வெங்கடாஜலபதி படத்தையும் அதுக்கு பின்னாடி ஒரு பல்லி தன்னை விட பெருசான ஒரு பூச்சியை வாயில் கவிண்டு விடவும் மனசில்லாமல் முழுங்கவும் முடியாமல் திணறின்றிருந்ததையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அப்போ தான் அவன் வந்தான். ரொம்ப சாத்வீகமாக என் எதிரே உட்காந்துட்டு ஒரு காப்பிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தான். என் மூஞ்சியில் எழுதி ஒட்டியிருந்ததோ, இவன் பொண்டாட்டியை விட்டு மாதக்கணக்காக பிரிஞ்சிருக்கான்னு ஆசாமி கப்புன்னு என்னை பிடிச்சிட்டான். அவன் சுற்றி வளைச்சி பேசின பேச்சில் மூடு மந்திரமாக சொன்ன வார்த்தைகளில் நான் என்னை இழந்து பட்டிக்கு போகிற ஆடு மாதிரி அவன் பின்னாடி போனேனே, அதுதான் நான் பண்ணின தப்பு. அந்த சந்தில் அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சப்போ கூட நினைக்கல, இந்த மாதிரி நுழையிறது இன்றைக்கி மாத்திரம் இல்லை, இனிமேல் தினந்தனம் இந்த வீட்டுக்குள்ளே நான் இப்படி தான் நுழைய போகிறேன்னு.
சொப்பனத்தில் கூட நினைக்கல. ஊஞ்சலில் உட்காந்துருந்த ஒரு நடுத்தர வயசுக்காரிக்கு என்னை அறிமுகப்படுத்தினான். நான் அந்த ரூமுக்குள்ளே காலடி எடுத்து வச்சப்பவே இதுக்கு ஃபீஸாக 20 ரூபாயை வாங்கின்ட்டான். சின்ன ரூம், வாசப்படியில் சரசரமாக தொங்கின்றிருந்த குழாய்மணி, பழைய காலத்து தேவக்கோட்டை கட்டில், அந்த கட்டிலுக்கு பக்கத்திலே தெருவை பார்த்து இருக்கிற ஜன்னல். அந்த ஜன்னலில் எம்ப்ராய்டரி போட்ட வெள்ளை ஸ்க்ரீன். பக்கவாட்டில் திரும்புகிறேன். மேஞ்ச மேலே அரிக்கேன் விளக்கோட வெளிச்சத்தில் ஒரு பொண்ணோட சின்னஞ்சிறிய முதுகுப்புறம். முகம் தெரியல, என்னமோ எழுதின்னு இருக்கிறது தெரியறது. நான் தொண்டையை செருமிக்கிறேன். ஒரு நிமிஷம், இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன். அவள் திரும்பாமலேயே அனுமதியை கேட்குறா. ஹோம்ஒர்க்? இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் இந்த ரூமில் இவகிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல. அந்த முதுகையே அதன் நடுப்புற முதுகை இரண்டாக பிரிக்கிற மாதிரி கருகருன்னு இழைய வாரி பின்னி நாற்காலிக்கு வெளியிலே தொங்கிக் கொண்டிருந்த பின்னலையே, அத்தனை நீள பின்னலுக்கு நுனியிலே சம்பந்தமே இல்லாமல் முடிந்திருந்த ரோஸ் உள்ள நூலையே, பின்னல் ஆரம்பத்தில் என்னமோ சாஸ்திரத்துக்கு வச்சிருக்கிற மாதிரி அவள் வச்சுருந்த விறக்கடை நீள பிச்சி பூவையே பார்த்துட்டு ஆணி அடித்த மாதிரி நிற்கிறேன். எங்கிட்டேருந்து பதிலே வராததாலோ என்னமோ அவள் லேசாக பக்கவாட்டில் திரும்பி என்னை பார்த்தா. சார் என்றாள். அவள் எழுந்த வேகத்தில் மேஜை லேசாக ஆட அந்த ஆட்டத்தில் அரிக்கேன் விளக்கு அவளையும் மீறி பெரிய நிழற்கோலங்களாக சுவரிலும் தரையிலுமா மாற்றி மாற்றி போடுறது. இவ மைதிலி? ஆமாம், என் வகுப்பில் படிக்கிற மைதிலி. என் மூஞ்சியில் யாரோ கூட நெருப்ப வாரி கொட்டின மாதிரி. நான் அன்னைக்கு துடித்த துடிப்பு இருக்கே அந்த பகவானுக்கு தான் தெரியும். சார் நீங்களா? சார் நீங்களா? அம்மா மைதிலி, தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடு குழந்தை. இதை நான் வாய்விட்டு சொல்லலை. என் மனசு கதறு கதறுன்னு கதறித்து பேசாமல் திரும்பி கதவை திறக்க போகிறேன். ஓடி வந்து தடுக்கிறா. சார் உட்காருங்க. தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியை இழுத்து எனக்கு போடுறா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுண்டு அதில் உட்காடுறேன். என் எதிர்த்த மாதிரி மேஜை விளம்பரை நகத்தால் சொரண்டுண்டு தலைகுனிஞ்சு நிற்கிறான். அப்படியே என் கண்ணத்தில் பளிர் பளிர்னு தப்பு தாண்டியம்மா தப்பு தான்னு போட்டுக்கணும் போல் நெஞ்சுக்குள்ளே ஏதோ பொங்கி பொங்கி வருது. 5 நிமிஷம் டைம் கொடுமா மைதிலி, என்னால் இப்போ வெளியில் போகக்கூட முடியாது போல் இருக்கம்மா. நான் கெஞ்சுறேன். சார் ப்ளீஸ் சார். அவள் எதையோ சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாமல் தேம்புறா. பிறகு, சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் சார், நீங்கள் இப்போ வெளியில் போகக்கூடாது. நான் தலையை உதறல் உதறிக்கொண்டு அவளை பார்க்கிறேன். இவன் என்ன சொல்கிறா? ஆமாம் சார், நீங்கள் வெளியில் போனால் மாமா என்ன தான் திட்டோம், அப்புறம் அம்மா வேற அடிப்பா. நான் உன் மாமா கிட்டே சொல்கிறேன், அப்படி ஏதாவது எகிரி குதிச்சான்னா போலீஸில் சொல்கிறேன். போலீஸில் என்னன்னு சொல்வேல் சார்? இந்த மாதிரி வெளியில் தெரிஞ்சா எங்கள் அம்மாவையும் மாமாவையும் மாத்திரமா போலீஸ் உள்ள தள்ளும். என்னையும் தானே சார். சார் நான் படிக்கணும், நிறைய படிக்கணும். நல்ல வேலையில், கௌரவமான வேலையில், நல்ல பதவியில் நான் அமரணும். எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை சார். உன்னை நான் படிக்க வைக்கிறேன் மைதிலியே, அம்மா கிட்டே சொல்லி. எங்கள் அம்மா என்னை படிக்கக்கூடாதுன்னு இது வரைக்கும் சொல்லலை சார். ஆனால் அம்மாவுக்கு வேறு சம்பாத்தியம் இல்லை. மாமாவால் உழைச்சி சம்பாதிக்க முடியாது. எங்கள் அம்மாவுக்கும் வேறு வழியில் உழைக்க உடம்பு வணங்காது. இதை ஒரு தொழிலாக வம்ச வம்சமாக எங்கள் அம்மாவுக்கு அம்மா எல்லாரும் செஞ்சுன்னு வந்திருக்கா. நான் மாத்திரம் இந்த லைன்லேருந்து மாற இவங்க சம்மதிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டா, காலம்புரை ஸ்கூலுக்கு போ, படி, நான் வேண்டாங்கள, சாயந்தரம் நாங்கள் சொல்கிறபடி கேட்கணும். ஒன்னால் தான் இப்போ வீட்டில் சோத்துப்பா நான் கொதிக்கணும்னு சொல்லிட்டா. நான் இதுக்காக அழுது அடம் பிடிக்காமல் இல்லை சார். ஆனால் அதனால என் படிப்பு தான் 1 மாதம் தடங்கல் பட்டது. உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கோ என்னமோ, 2-3 மாதத்துக்கு முந்தி டைஃபாய்ட் ஜுரம்னு நான் 1 மாதம் ஸ்கூலுக்கே வரல. அந்த 1 மாதமும் நான் தினந்தனம் பட்ட வேதனை இருக்கே, அதனால தான் அந்த கஷ்டத்துக்கு ராத்திரி ஒருவேளை கஷ்டமே பரவாயில்லன்னுட்டு காலம்புரை ஸ்கூல் வரச்சே இதெல்லாம் மறந்துடும் சார். என் கண்கள் இரண்டும் மாலை மாலையா அருவியாக கொட்டுறது. இப்படி ஒரு பெண்ணா, இந்த பிஞ்சை எப்படியாவது காப்பாற்றணும்னு அப்போவே முடிவு செஞ்சேன். ஸ்கூல் சம்பளத்தில் வீட்டில் குடும்பத்துக்கு கொடுத்தேன். டியூஷன் வச்சுட்டு செட்டியார் வீட்டு ஆட்சிக்கு கணக்கு எழுதி கொடுத்து வர பணத்தையெல்லாம் இவன் மாமா கிட்ட கொடுத்துட்டு இவளோட படுக்கையே என்னோடய ராத்திரி வாசஸ்தலமாக்கிண்டேன். 1 வருஷம் 365 நாட்கள் நானும் மைதிலியும் ஒன்றா இருந்திருக்கோம். அவள் வெடிய வெடிய அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் படிப்பா. எனக்கு தூக்கம் வர வரைக்கும் அவளுக்கு கணக்கையும் சரித்திரத்தையும் இன்னும் மற்ற சப்ஜெக்ட்களையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வேறு எந்த தப்பு தண்டாவும் நடக்கலை. இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற உறவு. இதைத்தான் இவள் இப்படி ஒரு பேரை கட்டி வச்சிருக்கா. அந்த 4 சவத்துக்குள்ளே தினமும் நடக்கிற கதை இதுதான். ஊரும் உலகமும் என்ன வேணால் சொல்லட்டும், எனக்கு கவலை இல்லை. அவளுக்காக, அவளோட எதிர்கால சிறப்புக்காக நான் மூட்டை தூக்கியாவது ஆட்சி விட்டு கணக்கு எழுதி கொடுத்தாவது பணம் சம்பாதிப்பேன். அவள் அந்த 4 சுவர்லேருந்து வெளிப்பட்டு ஒரு வேலைக்கு போகிற வரையில் எனக்கு ஏற்பட்டுள்ள எந்த களங்கத்தையும் ஏற்றுப்பேன். ஆமாம், இது நிச்சயம். இப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா கதையும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இது லத்தாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.